வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ் அகாடமி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தோட முக்கிய நிகழ்வுகள் பற்றியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தோட முக்கிய தலைவர்கள் பற்றியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பெறப்பட்ட நாடுகள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிச்சயம் அந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு புக், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ புக், ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இதுவரைக்கும் கலாம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம இந்த லெஃப்ட் சைடு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எப்பப்போலாம் புதிய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறோமோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ண முடியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் ரிலேட்டட் வந்து ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த தகவல் எல்லாமே நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1928 இதான் வந்து பேஸு, கான்ஸ்டியூஷன் வந்து உருவாதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. 1928 நேரு அறிக்கை எனப்படும் மாதிரி கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்கியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு உருவாக்கிடுவார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட அப்பா தான் பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு. எப்போ உருவாக்குவாருன்னு பார்த்தீங்கன்னா 1928 பிப்ரவரி 28 உருவாக்கியிருப்பார். என்ன ரீசன் கோசம் உருவாக்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய அரசு செயலாளர் லார்டு பிர்கின் பிரபு வந்து ஒரு சவால் விடுப்பார், இந்தியர்களுக்கு வந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கான தகுதி இல்லை அப்படின்ட்டு அவர் ஒரு சவால் விடுப்பார். அந்த சவாலை வந்து எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கைங்கிற ஒரு மாடல் கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்குவார். இந்த அறிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா முக்கிய அம்சமாக இந்தியாவிற்கு வந்து டொமினியன் அந்தஸ்தை வந்து கொடுக்கறதா வந்து, சாரி கொடுக்கறது கிடையாது, இது வந்து டொமினியன் அந்தஸ்தை வந்து கேட்டு வந்து இந்த நேரு அறிக்கையில் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த நேரு அறிக்கை உருவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு தான் உருவாக்கியிருப்பார். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட அப்பா தான் மோதிலால் நேரு. அடுத்து பாருங்கள், 1934 அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்த வேண்டும் என எம் என் ராய் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக எடுத்துரைப்பார். 1934 அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்த வேண்டும் என வந்து பார்த்தீங்கன்னா எம் என் ராய் வந்து வந்து ஃபஸ்ட்டு எடுத்துரைப்பார். அடுத்து பாருங்கள், 1935 இந்திய அரசு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1935 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட முதன்மை ஆதாரமாக விளங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்போட முதன்மை ஆதாரமாக விளங்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட மிகப்பெரிய ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1935 இந்திய அரசு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட மிகப்பெரிய ஆவணம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்திய அரசு சட்டம் 1935 பற்றி கூடுதலான சில தகவல் வந்து பார்க்க போகிறோம். இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட்ஸில் வந்து கொடுக்கல, இதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துங்க. நிச்சயமாக இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட்டு, மாகாணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டு மாகாண சுயாட்சி வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்திய அரசு சட்டம் 1935 பார்த்தீங்கன்னா மாகாணங்களில் வந்து மாநிலங்கள், மாகாணங்கள் பார்த்தீங்கன்னா மாநிலங்கள், மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டையாட்சி முறை வந்து ஒழிச்சிருப்பாங்க, மாகாணத்தில் வந்து சுயாட்சி முறை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து இரட்டையாட்சி முறை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை வந்து எந்த சட்டத்தின்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா இரட்டையாட்சி முறை கொண்டு வந்தாங்க. எந்த சட்டத்தின்படி வந்து இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்படுதுன்னு கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி தான் பார்த்தீங்கன்னா மாகாணங்களில் வந்து இரட்டையாட்சி முறை ஒழிச்சு மாகாணங்களை சுயாட்சி வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் இரட்டையாட்சி முறை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்திய அரசு சட்டம் 1935 தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து 1937 டெல்லியில் வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த கூட்டாட்சி நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி, 6 நீதிபதிகளை கொண்ட ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா 1937 டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த சட்டத்தின்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 தான் பார்த்தீங்கன்னா மூன்று பட்டியலை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது என்னென்ன பட்டியல்னு பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இந்த மூணு பட்டியலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய, மாநில மற்றும் கூட்டு பணியாளர் தேர்வாணையத்தை அமைக்க வந்து இந்திய அரசு சட்டம் தான் வழிவகுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய, மாநில மற்றும் கூட்டு பணியாளர் தேர்வாணையத்தை வந்து அமைக்கிறதுக்கு இந்திய அரசு சட்டம் 1935 தான் வழிவகுத்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டத்தின்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெறும் 1937.
இதுக்கு முன்னாடி வந்து மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படியும் 1921 தேர்தல் நடந்திருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முறையான தேர்தல்னா முதல் பொது தேர்தல் 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி முதல் பொது தேர்தல் வந்து 1937 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க. 1935 பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க. இந்த கோரிக்கை வந்து எப்போ நிறைவேறுதுன்னு பார்த்தீங்கன்னா 1936-37 வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பூரில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடைபெறுது. அந்த காங்கிரஸ் மாநாட்டிலாம் அரசியல் அமைப்பு நிர்ணய சபை உருவாக்க வேண்டும் என்ற தீர்மானம் வந்து இந்த மாநாட்டில் வந்து நிறைவேற்றுறாங்க. அடுத்து பாருங்கள், 1942 வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து இந்தியா வராங்க. 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வராங்க. இதுக்கான டேட் வந்து நோட் பண்ணிக்கங்க. இந்த டேட் வந்து நான் மென்ஷன் பண்ணாமட்டிருக்கேன், நீங்கள் வந்து புக்கில் பார்த்து வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து மிக முக்கியமானது. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு என்னென்ன அதிகாரத்தை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டொமினியன் அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமஸ்தான மாநிலங்களுக்கு இந்தியாவிலிருந்து பிரிந்து செல்லும் உரிமை, இந்த இரண்டும் கொடுக்குறாங்க கிரிப்ஸ் தூதுக்குழு. அடுத்து பாருங்கள், கேபினெட் மிஷன், கேபினெட் தூதுக்குழு வந்து வராங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1946. இதுக்கான டேட்டும் மென்ஷன் பண்ணல, நீங்கள் நோட் பண்ணிங்க புக்கில் பார்த்து. 1946 கேபினெட் தூதுக்குழு வந்து வராங்க இந்தியாவுக்கு. இந்த கேபினெட் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அனுப்பி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி வந்து அனுப்பி வைக்கிறார் இந்தியாவுக்கு. யாரோட 3 பேர் தலைமையில் வந்து இந்த கேபினெட் தூதுக்குழு வந்து இருக்கும். யாரோட தலைமைன்னு பார்த்தீங்கன்னா பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் இவங்களோட தலைமையில் வந்து இந்த குழு வந்து இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி வந்து அனுப்பி வைப்பார். இந்த கேபினெட் தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து என்னென்ன அதிகாரங்கள்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மிக விரைவாக வந்து சுதந்திரம் வந்து தரக்கு வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடைக்கால அரசை வந்து விரைவில் வந்து ஏற்படுத்துறதாகவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையை வந்து உருவாக்குறதாகவும் இவங்க வந்து கேபினெட் தூதுக்குழு வந்து சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையை வந்து உருவாக்குறதுக்கு வந்து தேர்தல் வந்து நடத்துகிறாங்க. இதையடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடைக்கால அரசு அமைக்கிறாங்க. யாருடைய தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா நேரு தலைமையில் 1946 செப்டம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நேரு தலைமையில் ஒரு இடைக்கால அரசு அமைக்கிறாங்க. இந்த அமைச்சரவை தூதுக்குழுவோட அறிவுரையின்படி தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து அமைப்பாங்க. இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து கலந்துக்க மாட்டாங்க, மற்ற எல்லாமே கலந்துக்குவாங்க. 1946 டிசம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து நடைபெறும். அடுத்தது பாருங்கள், 1946 டிசம்பர் 6 கேபினெட் தூதுக்குழு திட்டத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை வந்து உருவாக்குவாங்க. 1946 டிசம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் மிஷன் திட்டத்தோட அடிப்படையில் அரசியல் நிர்ணய சபை வந்து உருவாக்குவாங்க. அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9 நடக்கும். இது மிக முக்கியமானது. முதல் கூட்டத்தில் முதல் தலைவராகும் தற்காலிக தலைவராகவும் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் இருப்பார். முதல் கூட்டம் வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 நடந்திருக்கும் முதல் கூட்டம். முதல் கூட்டத்தின் முதல் தலைவராகவும் தற்காலிக தலைவராகவும் இருந்தது யார்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தலைவராகவும் முதல் தற்காலிக தலைவராகவும் இருந்திருப்பார். இதோட கூட்டம் வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் நடந்திருக்கும். அடுத்து பாருங்கள், 1946 டிசம்பர் 11 அரசியல் நிர்ணய சபையோட இரண்டாவது கூட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைவர்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது தலைவர் நிரந்தர தலைவர் வந்து இந்த கூட்டத்தில் தான் வந்து தேர்வு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கூட்டத்தில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக தலைவர் தான், அவர் ஆனால் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக தலைவராகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் தலைவராகவும் இருந்திருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டாவது கூட்டத்தில் தான் இரண்டாவது கூட்டத்தில் இரண்டாவது தலைவராகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் தேர்வு செய்யப்பட்டிருப்பாரு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 11 இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கூட்டம். இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹச்சி முகர்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா துணைத் தலைவராக இருந்திருப்பாரு. ஹச்சி முகர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர். அடுத்து பாருங்க, 1946 டிசம்பர் 13 நேருவோட குறிக்கோள் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னால் வந்து முகவுரையாக மாறியிருக்கும். 1946 டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேருவால வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இதை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதை வந்து எப்போ ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 22 தான் பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம் வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க.
அடுத்து பாருங்க, 1947 குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையாக கொண்டு வந்திருப்பாங்க. 1947 ஜனவரி 22 பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட முகவுரையாக கொண்டு வந்திருப்பாங்க. இதைத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா முகவுரையாக வந்து ஏற்றிருப்பாங்க பின்னால. அடுத்து பாருங்க, 1947 ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து அறிவிச்சிருப்பாங்க. இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என இரு நாடுகளாக பிரிக்கும் திட்டம்ட்டு மவுண்ட் பேட்டன் வந்து அறிவிச்சிருப்பாரு. 1947 ஜூன் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம்ட்டு இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டம் படி பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து இரு நாடுகளாக பிரிக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, 1947 ஜூலை 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை சட்ட மசோதா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. 1947 ஜூலை 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை சட்டத்தை வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. இந்த தாக்கல் பண்ண மசோதா வந்து எப்போ நிறைவேற்றம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜூலை 18 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசோதா வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. இது மிக முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். இதனால் நம்ம பார்க்குற எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே வந்து ஹின்ஸ் எடுத்து வச்சுங்க, நிச்சயமாக வந்து பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 1947 ஜூலை 22 வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடி வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இதை வந்து வடிவமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் தான் அந்த இந்திய தேசிய கொடி வந்து வடிவமைச்சிருப்பார். 1947 ஜூலை 22 வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை வந்து தேசிய இதாக வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கொடியை வந்து வடிவமைச்சிருப்பாரு. அடுத்து பாருங்க, 1947 ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை சட்டம் வந்து நடைமுறைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திரம் அடைதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 1947 ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து விடுதலை கிடைச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க, 1947 ஆகஸ்ட் 29 பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தலைமையில் வந்து டிராப்டிங் கமிட்டி வந்து அமைச்சிருப்பாங்க, வரைவு குழுன்னு சொல்லுவாங்க தமிழில். 1947 ஆகஸ்ட் 29 டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் வந்து வரைவு குழு வந்து அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1947 நவம்பர் 17 வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையோட முதல் முதலாக சட்டமன்றம் வந்து கூடியிருப்பாங்க. 1947 நவம்பர் 17 வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக சட்டமன்றத்தை வந்து கூட்டியிருக்கோம். அடுத்து பாருங்கள், 1947 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஏற்றுக்கொண்டதை வந்து பார்த்தீங்கன்னா 1947 நவம்பர் 26 இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட தினமாக வந்து நம்ம கொண்டாடியிருப்போம். லா டேன்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லுவாங்க. 1947 நவம்பர் 26 அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்போட இறுதி கூட்டம் வந்து எப்போ நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 24 வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்போட இறுதி கூட்டம் வந்து நடந்திருக்கும். இந்த இறுதி கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவராக வந்து தேர்வு பண்ணியிருப்பாங்க. இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 1950 ஜனவரி 24 தான் பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடலை வந்து தேசிய இதாக வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், 1950 ஜனவரி 26 தான் பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை வந்து பாராளுமன்றமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம். 1950 ஜனவரி 26 அரசியல் நிர்ணய சபை வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றமாக செயல்பட தொடங்கியிருக்கோம். இந்த ஜனவரி 26 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசு தினமாக வந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். 1950 ஜனவரி 26 அடுத்து பாருங்க, முதல் பொது தேர்தல் 1951 to 52 நடந்திருக்கும் முதல் பொது தேர்தல். அடுத்து பாருங்க, 1952 வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா என்ற லோக்சபா வந்து உருவாக்கியிருப்பாங்க. 1952 ராஜ்யசபா என்று அமைக்கப்படுகின்ற ராஜ்யசபா என்று அழைக்கப்படுகின்ற லோக்சபா வந்து அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1952 லோக்சபா ராஜ்யசபா என்ற இரண்டு அவைகளுடன் கூடிய பாராளுமன்றத்தோட முதல் கூட்டம் வந்து 52 தான் நடந்திருக்கும். 1952 லோக்சபா ராஜ்யசபா இந்த இரண்டும் இணைஞ்சது தான் வந்து பாராளுமன்றம். இந்த பாராளுமன்றத்தோட முதல் கூட்டம் வந்து 1952 நடந்திருக்கும். அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தோட சில முக்கியமான நிகழ்வுகள்லாம் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொது தேர்தல் வந்து 1951 to 52 நடந்திருக்கும்னு பார்த்துருப்போம். அதோட டேட் வந்து நம்ம சொல்லாமட்டிருப்போம், அதுக்கான டேட் வந்து நோட் பண்ணிங்க.
எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25, 1951 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21, 1952 வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் பொது தேர்தல் வந்து நடந்திருக்கும். இதை டேட் நோட் பண்ணிங்க, அக்டோபர் 25, 1951 பிப்ரவரி 21, 1952. ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசியல் நிர்ணய சபைக்கான மாகாண தேர்தலில் வந்து உறுப்பினர்கள் வந்து எவ்வாறு வந்து தேர்வு செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேருக்கு ஒரு உறுப்பினர் என்ற விதத்திலாம் பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தலில் வந்து தேர்வு பண்ணாங்க உறுப்பினர்களோட வீதம். அரசியல் நிர்ணய சபைக்கான மாகாண தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களின் தேர்வு வந்து எவ்வாறு தேர்வு செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேருக்கு ஒரு உறுப்பினர் என்ற விதத்தில் தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அரசியல் நிர்ணய சபை உருவாக்கும் போது உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 389 பேர் இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுதேச அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 93 பேர். அரசியல் நிர்ணய சபையை வந்து உருவாக்கும் போது உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 389. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுதேச அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 93 பேர். அடுத்து பாருங்கள், நேருவோட இடைக்கால அரசு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 1946 செப்டம்பர் 2 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நேருவோட இடைக்கால அரசு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1946 செப்டம்பர் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடைபெறும் போது உள்ள உறுப்பினர்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 389 பேர். அதில் வந்து 90 பேர் வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து இந்த முதல் கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க. அவங்களோட மைனஸ் பண்ணிங்கன்னா 299 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கூட்டத்தில் வந்து கலந்துருப்பாங்க. முதல் அரசியல் நிர்ணய சபையத்தோட முதல் கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 299 பேர். அடுத்து பாருங்க, இங்கிலாந்து பிரதமர் வந்து அட்லி வந்து ஒரு அறிக்கை வெளியிடுவார். அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1947 பிப்ரவரி 20 வந்து பார்த்தீங்கன்னா அட்லி வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுவார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 1948 ஜூன் 30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட்சி வந்து மாற்றம் செய்யப்படும், விரைவில் பொறுப்பானவர்களிடம் இந்தியாவின் சுதந்திரம் வந்து ஒப்படைக்கப்படும் அப்படின்ட்டு அட்லி வந்து சொல்லியிருப்பார். அந்த அறிக்கையில் அட்லி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார். அப்போ எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1947 பிப்ரவரி 20 அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1948 ஜூன் 30 ஆட்சி மாற்றம் வந்து செய்யப்படும்ட்டு விரைவில் வந்து பொறுப்பானவர்களிடம் இந்தியாவோட சுதந்திரம் வந்து ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அமைக்கப்பட்ட குழுக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 குழுக்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்குறதுக்கு உருவாக்கப்பட்ட குழுக்களோட எண்ணிக்கை எப்பன்னு சாரி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 22. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பை உருவாக்க எத்தனை நாட்கள் வந்து ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சில குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில புக்கில் வந்து 17 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க புது புக்கில். நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிங்க. ஆப்ஷனை வச்சு வந்து இந்த கொஸ்டின் கேட்கும் போது நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொஸ்டின் வந்து எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். அடுத்து பாருங்கள், அரசியல் நிர்ணய சபையோட கூட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 11 கூட்டங்கள் 166 நாட்கள் வந்து நடந்திருக்கும். எத்தனை கூட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா 11 கூட்டங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையோட கூட்டங்களின் எண்ணிக்கை வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 11 கூட்டங்கள் 166 நாட்கள் வந்து நடந்திருக்கும். பழைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 164 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கில் 10th புக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க 166ங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை கையால் எழுதுறக்கு வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா 114 நாட்கள் எடுத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பை கையால் எழுதுறக்கு வந்து எவ்வளோ நாள் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 114 நாட்கள் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பை கையால் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைஜ்டா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. எந்த பாணியில் எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலிய பாணியில் வந்து இந்திய அரசியலமைப்பை வந்து எழுதியிருப்பாரு பிரேம் பிஹாரி நரேன் ரைஜ்டா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலிய பாணியில் இந்திய அரசியலமைப்பை வந்து எழுதியிருப்பார். அடுத்தது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு வந்து பெறப்பட்ட நாடுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 60 நாடுகளோட அரசியலமைப்பை வந்து ஆய்வு செய்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க. 60 நாடுகளோட அரசியலமைப்பை வந்து ஆய்வு பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாளன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட சரத்துகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வந்து எப்போ வந்து ஏற்றுக்கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டது 1949 நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அந்த நடைமுறைக்கு வந்த நாளன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட சரத்துகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா Articles 5, 6, 7, 8, 9 மற்றும் 60 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 393, 324, 366, 367, 379, 380,
391 மற்றும் 392 இந்த ஆர்டிகல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது நடைமுறைக்கு வந்த சரத்துகள் தான் இந்த சரத்துகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் மக்களவை வந்து எப்போ கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 1952 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மக்களவை வந்து கூடியிருக்கும். முதல் மக்களவையோட முதல் மக்களவைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி மாவளங்கர் தான் பார்த்தீங்கன்னா முதல் லோக்சபையோட மக்களவைத் தலைவராக இருப்பார் ஜிவி மாவளங்கர். அது வந்து ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் தேவ் மாவளங்கர்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்குறதுக்கு வந்து செலவிடப்பட்ட தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 64 லட்சம் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்குறதுக்கு. அடுத்து பாருங்கள் அரசியலமைப்பை உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் வந்து எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து நிறைவேற்றிருக்கன்னு பார்த்தீங்கன்னா 1936 to 1937 பாசிப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிலாம் இதுக்கான தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் வந்து எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து நிறைவேற்றினான்னு பார்த்தீங்கன்னா 1936 to 1937 பாசிப்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிலாம் இதுக்கான தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள் இந்தியர்களுக்கு அரசியலமைப்பை எழுதும் ஆற்றல் இல்லை என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அயலுறவு செயலாளர் லார்ட் பிரிகண்ட் பிரபு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து அரசியலமைப்பை எழுதும் ஆற்றல் இல்லை அப்படின்ட்டு சவால் விடுப்பார். இதை எதிர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு வந்து நேரு அறிக்கையை வந்து வெளியிடுவார். 1928 பிப்ரவரி 28 தனது நேரு அறிக்கையை வெளியிட்டு அதன் மூலம் வந்து அரசியலமைப்புக்கு வந்து பேஸ் வந்து கொடுப்பார். அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 பார்த்தீங்கன்னா 3/2 வந்து இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுத்திருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள் முகவுரையை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முகவுரையை வந்து கொடுத்துருப்பாரு. ஜவஹர்லால் நேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முகவுரையை வந்து வழங்கியிருப்பார். அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பை வந்து திருத்தறக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தோட ஒப்புதலோடு தான் திருத்த முடியும். குடியரசுத் தலைவரோட கையெழுத்தோட பாராளுமன்றத்தோட ஒப்புதலுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலமைப்பை வந்து திருத்த முடியும். இதுக்கான ஆட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 368 தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்றத்திற்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஆர்டிகல் 368 வந்து கூறுது. அடுத்து பாருங்கள் அரசியலமைப்பு உருவாக்கத்தோட முக்கியமான தலைவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள் 1934 அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்த வேண்டும் என்று முதன் முதலாக எடுத்துரைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் என் ராய் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துரைப்பார். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட முன்னோடி. 1934 அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்த வேண்டும் என்று முதன் முதலாக எடுத்துரைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட முன்னோடி எம் என் ராய் தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துரைப்பார். அடுத்து பாருங்கள் அரசியல் நிர்ணய சபையோட ஆலோசகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி என் ராவ். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனகல் நரசிங்க ராவ்னு சொல்லுவாங்க. அரசியல் நிர்ணய சபையோட ஆலோசகர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் தான் வரைவு குழுவோட ஆலோசகராகவும் பணியாற்றியிருப்பார். அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பனகல் நரசிங்க ராவ். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பனகல் நரசிங்க ராவ். வரைவு குழுவோட ஆலோசகராகவும் இருப்பார். அடுத்து பாருங்கள் அரசியல் நிர்ணய சபையோட முதல் தலைவர் அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. நிரந்தர தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது தலைவர். அதே மாதிரி துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிசி முகர்ஜியும் கிருஷ்ணமாச்சாரியும் இருப்பாங்க, டிடி கிருஷ்ணமாச்சாரியும் இருப்பாங்க. அரசியல் நிர்ணய சபையோட முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக தலைவர். இரண்டாவது கூட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். இவர் தான் பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவர். இரண்டாவது கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து தேர்வு பண்ணுவாங்க December 11 1946 முதல் கூட்டம், 1946 December 11 வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கூட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது தலைவராகவும் அரசியல் நிர்ணய சபையோட முதல் நிரந்தர தலைவராகவும் தேர்வு பண்ணுவாங்க. இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சிசி முகர்ஜி வந்து துணைத் தலைவராகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி டி கிருஷ்ணமாச்சாரியும் துணைத் தலைவராகவும் இருப்பாங்க. அடுத்து பாருங்கள் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா வரைவு குழுவோட தலைவராக இருப்பார். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாவதற்கு வந்து உறுதுணையாக இருப்பார். வரைவு குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிராப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். இந்த வரைவு குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் உறுப்பினர்கள் வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதை முக்கியமானது, எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண் உறுப்பினர்கள் வந்து மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 15 பேர். இது யாருன்னு வந்து நீங்கள் பார்த்துங்க, ஏன்னா வந்து இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் சட்ட அமைச்சர்
அப்படின்ட்டு சொல்லுவாங்க அம்பேத்கர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவீன மனு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, 1922 இந்தியர்களுக்கான அரசியல் சட்டம் உருவாக்க வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் வந்து சொல்லுவாங்க. 1922 இந்தியர்களுக்கான அரசியல் சட்டம் உருவாக்க வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி வந்து சொல்லுவார். 1922 இந்தியர்களுக்கான அரசியல் சட்டம் உருவாக்க வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள். அடுத்து பாருங்க, ஒரு சின்ன ஹின்ஸ் கொடுத்துருங்க, இதை நோட் பண்ணிங்க, மிக முக்கியமானது. இந்தியாவில் இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட முதல் அரசியலமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கை தான். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட முதல் அரசியலமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கை. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1928 பிப்ரவரி 28 மோதிலால் நேரு அவர்களால் வந்து இந்த நேரு அறிக்கை வந்து தயாரிச்சிருப்பாங்க. இதில் வந்து என்ன கோரிக்கை வந்து வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டொமினியன் அந்தஸ்து வந்து கேட்டிருப்பாங்க இந்த நேரு அறிக்கையில். அடுத்து பாருங்க, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2013 செப்டம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2016 நவம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழக உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 2016 நவம்பர் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பெறப்பட்ட நாடுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சில துறைகள் வந்து அரசியலமைப்பில் வந்து எந்தெந்த நாடுகளை வந்து இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நிச்சயமாக இதில் இருக்க தகவல் எல்லாமே மிக முக்கியமானது. எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய தகவல் எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் இருக்கிறனால நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிக்க முடியல. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாராளுமன்றம், சட்டம் இயற்றுதல், சட்டமன்ற பழக்கங்கள், தனி குடியுரிமை, மத்திய அமைச்சரவை, இரு பாராளுமன்றம் மற்றும் பாராளுமன்ற முறைகள், கேபினெட் முறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி, பிரதமர், சபாநாயகர், குடியரசுத் தலைவர், பெயரளவு தலைவர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்ஸ், நீதி பேராணைகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கிருந்து எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம எடுத்திருக்கோம். பாராளுமன்றம், சட்டம் இயற்றுதல், சட்டமன்ற பழக்கங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனி குடியுரிமை, மத்திய அமைச்சரவை, இரு பாராளுமன்றம், பாராளுமன்ற முறைகள், கேபினெட் முறை, சட்டத்தின் ஆட்சி, பிரதமர், சபாநாயகர், குடியரசுத் தலைவர், பெயரளவு தலைவர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்ஸ், நீதி பேராணைகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து பாருங்க, அடிப்படை உரிமைகள், சுதந்திரமான நீதித்துறை, நீதித்துறை மறு ஆய்வு, குடியரசு மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகவுரை, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அடிப்படை உரிமைகள், சுதந்திரமான நீதித்துறை, நீதித்துறை மறு ஆய்வு, குடியரசு மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி, முகவுரை, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து இதெல்லாம் எடுத்திருக்கோம். அடுத்து பாருங்க, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் நியமனம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம், அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் நியமனம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல். அடுத்து பாருங்கள், கூட்டாட்சி முறையில் ஆலோசனையில் உச்சநீதிமன்றம், மத்திய அரசு ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்ற ஆலோசனை வரம்பதிகாரம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனடா கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். கூட்டாட்சி முறையில் ஆலோசனையில் உச்சநீதிமன்றம், மத்திய அரசு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்ற ஆலோசனை வரம்பு அதிகாரம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனடா கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து பாருங்கள், நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் ரத்து, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா வெய்மர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் ரத்து, எந்த கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இதை வந்து பார்த்தீங்கன்னா வெய்மர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், அடிப்படை கடமை மற்றும் நீதி, சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் முகவுரை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5-ஆண்டு திட்டம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. அடிப்படை கடமை மற்றும் நீதி, சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் முகவுரை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5-ஆண்டு திட்டம். அடுத்து பாருங்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு திருத்தம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு திருத்தம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னாப்பிரிக்கா கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து பாருங்கள், ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டத்தை அமல்படுத்துதல், இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பான் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். சட்டத்தை அமல்படுத்துதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பான் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து பாருங்கள், குடியரசு சுதந்திரமான சமதர்ம முகப்புரை, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம்.
குடியரசு சுதந்திரமான சமதர்ம முகப்புரை, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ஸ் கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்திருக்கோம். அடுத்து பாருங்க, கூட்டாட்சி தத்துவம், ஆளுநர் பதவி, நீதித்துறை அமைப்பு, அரசு பணியாளர் தேர்வாணையம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டியல் மற்றும் அரசு நிர்வாகம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 நம்ம எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் 1935 நம்ம எடுத்திருப்போம். இதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவம், ஆளுநர் பதவி, நீதித்துறை அமைப்பு, அரசு பணியாளர் தேர்வாணையம், நெருக்கடி நிலை, பட்டியல் மற்றும் அரசு நிர்வாகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் முக்கிய நிகழ்வுகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் முக்கிய தலைவர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பெறப்பட்ட நாடுகள் பற்றி பார்த்தோம். இந்த தகவல் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்ற நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் ரிலேட்டட் வந்து 3 வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் இந்த தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.